ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நம்ம அதாவது என்னுடைய சிஸ்டர் செஞ்ச ஒரு கிராஃப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து என்னுடைய சிஸ்டர்ஸ் வீடியோஸுமே வந்து நான் இதில் தான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரெண்டு பேப்பர் ஸ்டிக்கை பேஸ்ட் பண்ணி பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அந்த பிளாக் கலர் வந்து அந்தளவுக்கு வந்து தெரியல, அது ரங்கிலா பெயிண்ட்ன்றதுனால. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது அதை வந்து ஈவனாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுடைய ஸ்டிக்கை பொறுத்து. இப்போது 8x8 அப்படி இல்லை 8x8 இல்லை 5x5 அப்படி உள்ள பேப்பர் எடுத்து இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க. இது வந்து நான் மெஷர்மெண்ட்லலாம் எடுக்கல, அப்படியே சும்மா எடுத்தது தான். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மை ஃப்ளவர். அதாவது இது வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன் என்னுடைய சிஸ்டர். இப்போ வந்து இதை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ளவர் மேக் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்லலாம், அவள் பண்ணுற மெத்தட்லேயுமே பூ ஒழுங்காக தான் வரும், பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னோடது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தாலே வந்து சாரி, நீங்கள் பார்த்துருந்தானே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இதை வந்து இப்போ ஃப்ளவர் ஷேப்புக்கு, பெட்டல் ஷேப்புக்கு வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்லலாம், ஸோ நெக்ஸ்ட் ஒன் திங், மூணு வின்னர்ஸ்க்குமே வந்து கிஃப்ட்ஸ் வந்து போயிடுச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி, மூணு வின்னர்ஸ்க்குமே வந்து போனதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் திங், நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ரெண்டு வின்னர்ஸோடைய வீடியோஸுமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு வீடியோ வந்து இன்னொரு ஃபோனில் இருக்கிறதுனால என்னால் வந்து அதாவது சென்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஓகேவா? இப்போ மூணு ஸ்டிக்ஸையுமே இப்படி ட்ரையாங்கிளாக பேஸ்ட் பண்ணிவிட்டு காமிக்கிற பாருங்கள். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஃபுல்லாக ஃப்ளவர் வந்து ஒட்டிக்கிறேன் நான். ஸோ ஃபுல்லாக ஃப்ளவர் ஒட்டினதுக்கப்புறமா காமிக்கிறேன். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா டெக்ரேஷன் எல்லாமே வந்து செஞ்சுட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து விட்டுட்டேன். அப்படியே பேப்பர் ஸ்ட்ரிப்ஸை ஒட்டி பின்னாடி பேப்பர் ஃப்ளவர் ஒட்ட வேண்டியதான், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று வந்து உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கணும், போர்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு சேருக்காகவும் வந்து ஒட்டி வச்சுருந்தேன். இந்த மாதிரி போர்ட்ஸுக்கெலாம் வந்து இது வந்து நான் இன்னொரு யூடியூப் சேனல் பார்த்து செஞ்சதுனால நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம டீச்சர் செட்டு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். அந்த போர்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம இன்னொரு சேனலுக்காக வந்து வாங்கியிருக்கேன், இப்போ கிடையாது, இன்னும் 1 மந்த் சென்டு தான். இப்போ இதுலேயே வீடியோ போட முடியல. ஸோ பாருங்கள், இப்போ என் கார்டன் டூர் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு டைம் இல்லை. ஸோ நாளைக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? நாளைக்கு வந்து லீவுன்றதுனால நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே? ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து என்னுடைய எங்கள் வீட்டு வாலில் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ வாலில் வந்து ஒட்டியாச்சு. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இல்லையா, ரொம்ப க்யூட்டான அழகான வால் ஹேங்கிங். ஷோர் நீங்களுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.